Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த PhonePe ப்ராஜெக்ட்ல நம்ம 4th டேட்டா ஃப்ரேம் அதாவது மேப் இன்சூரன்ஸ்க்கு உண்டான டேட்டா ஃப்ரேமை எப்படி நம்ம கிரியேட் பண்ண போறோம்ன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது. Previously இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஒரு 6 வீடியோஸ் நம்ம மேக் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படினா அத பார்த்துட்டு இனி வரக்கூடிய வீடியோஸ் கண்டினியூ பண்ணிக்கிரும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா வாங்க ப்ராஜெக்ட் குள்ள போய்லாம். First நான் எங்க நமக்கு தேவையான பேக்கேஜ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு கீழ நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி 3 டேட்டா ஃப்ரேம்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். அதாவது அக்ரிகேட்டட் இன்சூரன்ஸ், அக்ரிகேட்டட் ட்ரான்சாக்ஷன், அக்ரிகேட்டட் யூசர் அப்படிங்கற 3 டேட்டா ஃப்ரேம் எடுத்து வச்சிருக்கோம். அண்ட் நாலாவது நம்ம பார்க்க போறது மேப் இன்சூரன்ஸ் அப்படிங்கற டேட்டா ஃப்ரேம் தான். சோ இந்த இடத்துல ஒரு ஹேஷ்டேக் போட்டுட்டு map_insurance INSURANCE insurance அப்படிங்கற ஒரு கமெண்ட் லைன் தான் இது. கமெண்ட் லைன் கீழ ஒரு வேரியபிள் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். பாத் 4 அப்படின நான் चेंज பண்ணிக்கிறேன். காரணம் நம்ம ஆல்ரெடி மேலே வந்து 3 பாத் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இந்த இடத்துல பாத் 4 அப்படின நான் चेंज பண்ணிக்கிறேன். பாத் 4 ஈக்குவல் டு ஒரு டபுள் கோட்டேஷன் ஒன்னு போட்டுட்டு இதுக்குள்ள வந்து நம்மளோட ஃபைல் பாத் வந்து கொடுக்கணும். சோ நாங்க ஃபைல் பாத் चूஸ் பண்ணிக்கிறேன். நாங்க டெஸ்க்டாப் चूஸ் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் இங்க நியூ ஃபோல்டர் அப்படின்றதுக்குள்ள தான் நம்மளோட PhonePe ஃபைல் வந்து நான் வச்சிருப்பேன். பட் நான் இங்க நேம் चेंज பண்ணிட்டு நியூ ஃபோல்டர் 1 அப்படி நான் चेंज பண்ணிருக்கேன். சோ நான் இந்த ஃபோல்டர் நான் चूஸ் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர் 1 அப்படின்றதுக்குள்ள PhonePe பல்ஸ் அதுக்குள்ள டேட்டா அண்ட் அக்ரிகேட்டட்ல இருக்கிற 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ்க்கு நம்ம எடுத்தாச்சு. அண்ட் இப்போ மேப் குள்ள இருக்கிற இன்சூரன்ஸ் அப்படின்ற இந்த ஃபைலுக்கு உண்டான டேட்டாஸ் எடுக்கணும். சோ இன்சூரன்ஸ் அப்படின்றதுக்குள்ள போய்க்கிறேன். இங்க பாருங்க நமக்கு இங்க ஓவர் அண்ட் कंट्री அப்படின்ற 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. இதுல எந்த ஃபைல் நாம चूஸ் பண்ணனும் அப்படி நான் சொல்றேன் பாருங்க. நான் இதல ஹோவர் டேட்டா அப்படின்றதை चूஸ் பண்ணிருக்கேன். காரணம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா PhonePe ஓட GitHub ப்ரொஃபைல்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மேப்ல டேட்டா மேப் அண்ட் ட்ரான்சாக்ஷன்க்குள்ள ஹோவர் அப்படின்றத தான் அவங்க चूஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு ரீசன்னால நான் ஹோவர் அப்படின்ற அந்த ஃபைலை चूஸ் பண்ணிக்கிறேன். நீங்க कंट्री அப்படின்ற चूஸ் பண்ணனும் அப்படின்றனாலும் பண்ணிக்கலாம். இங்க कंट्री இருக்கு அப்படின்றதனால அங்க कंट्री चूஸ் பண்ணனும் அப்படினா கிடையாது. ஹோவர்க்கு உள்ள தான் ஒரு कंट्री அப்படின்ற ஃபைல் இருக்கும். இங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஃபைல் போய்ட்டு அண்ட் ஒன் டைம் நான் பேக் கூட உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பாருங்க ஹோவர் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் कंट्री அப்படின்றிருக்கு. சோ कंट्री அப்படின்றத चूஸ் பண்ணிட்டு இந்தியா அண்ட் அதுக்குள்ள இருக்கிற ஸ்டேட் அண்ட் இப்போ பாருங்க நமக்கு 36 ஸ்டேட்ஸ் ஓட நேம் எல்லாம் வந்துருச்சு. இந்த 36 ஸ்டேட்ஸ் குள்ள டேட்டா எல்லாத்தையும் நாம எடுக்கிறதுக்கு இந்த பாத் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். சோ இந்த பாத் நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்மளோட VS கோட் போய்க்கிறேன். VS கோட் போய்ட்டு அந்த பாத் வந்து நான் அங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல லெஃப்ட் ஸ்லாஷ்ல இருக்குறது எல்லாத்தையுமே நான் இந்த இடத்துல ரைட் ஸ்லாஷா மாத்திக்கிறேன். அண்ட் இங்க பாருங்க நம்ம இப்ப லெஃப்ட் ஸ்லாஷ்ல இருக்குறது எல்லாத்தையுமே ரைட் ஸ்லாஷா மாத்தியாச்சு. அண்ட் ஃபைனலி ஒரு ரைட் ஸ்லாஷ் போடுறேன். அப்பதான் அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அண்ட் இதுக்கு கீழ போய்ட்டு புதுசா ஒரு வேரியபிள் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். map_insurance list அப்படி நான் चूஸ் பண்ணிக்கிறேன். இன்சூரன்ஸ் லிஸ்ட் ஈக்குவல் டு நம்ம चूஸ் பண்ணியிருக்கிற அந்த லொகேஷனை வந்து ஒரு பாத்தா கன்வர்ட் பண்ணனும். சோ os. list dir of and the path 4 அப்படிங்கறத நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். path 4 அப்படி நான் போட்டுட்டு ஒரு 2 டைம்ஸ் நான் enter கொடுத்துக்கிறேன். enter கொடுத்துட்டு கீழ இருக்கிற கோட்ல எதெல்லாம் காப்பி பண்றேன் அப்படினு பாருங்க. columns 3 அப்படின்றிருக்கு. இதுல கர்சர் வச்சிட்டு கீழ ஃபுல்லா நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபைனலா அந்த டேட்டா ஃப்ரேமை தவிர்த்துட்டு மத்த எல்லா கோடையும் நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு again நான் மேலே போய்க்கிறேன். மேலே போய்ட்டு நான் அங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதுல என்னென்ன चेंजेसலாம் நான் பண்றேன் அப்படினு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல columns 3 அப்படினு இருக்கு. சோ இந்த இடத்துல columns 4 அப்படி நான் चेंज பண்ணிக்கிறேன். இங்க map insurance list அப்படினு கொடுத்திருக்கோம். இங்க map transaction list அப்படினு இருக்கு. சோ இந்த இடத்துல நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். map insurance list அப்படின்றத and இங்க பாருங்க path 3 அப்படினு இருக்கு. நம்ம இங்க path 4 அப்படினு கொடுத்திருக்கோம். சோ இந்த இடத்துலயே நான் இங்க path 4 அப்படி நான் चेंज பண்ணிக்கிறேன். and again நான் கீழ போய்ட்டு இங்க பாருங்க C அப்படினு கொடுத்திருக்கோம். நான் இந்த இடத்துல D அப்படி நான் चेंज பண்ணிக்கிறேன். காரணம் மேல வந்து ஆல்ரெடி ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து எடுத்துிருக்கோம் A B C அப்படினு. சோ இந்த இடத்துல நான் D அப்படி நான் चेंज பண்ணிக்கிறேன். चेंज பண்ணிட்டு இந்த இடத்துலயே நான் அங்க D அப்படி நான் चेंज பண்ணிக்கிறேன். चेंज பண்ணிட்டு இந்த ஃபைல் குள்ள இருக்கிற டேட்டாஸ்ல என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படினா ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். காமிக்கிறேன் பாருங்க. இந்த 1.json அப்படின்றதுக்குள்ள தான் இருக்கு. சோ இங்க பாருங்க டேட்டா குள்ள hover data list அப்படின்ற இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. சோ நம்ம அங்க செக் பண்ணிக்கலாம். பாருங்க d of data அதுக்குள்ள இருக்கிற hover data list இது வந்து கரெக்ட்டா இருக்கு. சோ இந்த லொகேஷனை தான் நம்ம இங்க i அப்படின்ற இந்த வேரியபிள் चूஸ் பண்ணி வச்சிருக்கோம். சோ இந்த i எப்பலாம் கூப்பிடுறோமோ அப்பள இந்த லொகேஷன் வந்து நமக்கு இங்க கால் ஆயிரும். சோ i of name அப்படினு கொடுத்திருக்கோம். அங்க என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படி நம்ம பாத்துறலாம். சோ இங்க i அப்படின்றது இது ஃபுல்லா வந்துரும். இது ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறமா இங்க நம்ம லிஸ்ட் கொடுத்திருக்கோம் அப்படின்றதுனால அங்க for loop யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றதுனால 1 by 1 அதுவே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகி நமக்கு எடுத்து கொடுத்துரும். சோ அதுக்குள்ள இருக்கிற நேம் அப்படிን தான் அங்க चूஸ் பண்ணிருக்கோம். சோ இங்க பாத்தீங்கன்னா நேம் அப்படின் தான் கொடுத்திருக்கு. சோ நேம் அப்படின்ற வேரியபிளுக்கு உண்டான வேல்யூ வந்து நமக்கு இங்க கிடைச்சிரும். நெக்ஸ்ட் கவுண்ட் அப்படின்ற வேரியபிளுக்கு i of matrix of 0th indexல இருக்கிற கவுண்ட் அப்படின் இருக்கு. சோ அதையுமே நம்ம இங்க செக் பண்ணிக்கலாம். பாருங்க i அப்படின்றது இதுக்குள்ள வந்துரும். And அதுக்குள்ள மெட்ரிக்ஸ் அப்படினு கொடுத்திருக்கோம். சோ இங்க இந்த லொகேஷனுக்கு அது வந்துரும். அதுக்குள்ள லிஸ்ட் இருக்குது அப்படின்றதுனால நாம அங்க 0th இன்டெக்ஸ் அப்படினு கொடுத்திருக்கோம். 0th இன்டெக்ஸ் அப்படினா இந்த டிக்ஷனரி ஃபுல்லா 0th இன்டெக்ஸ்ல இருக்கு. சோ இது ஃபுல்லா 0th இன்டெக்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். And அதுக்குள்ள இருக்கிற கவுண்ட் அப்படின்ற வேரியபிள் வந்து चूஸ் பண்ணிருக்கோம். சோ இதுவுமே நமக்குங்க கிடைச்சிரும். சேம் சிமிலர்லி அமௌண்ட்மே அதே ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். சோ நாம அதையுமே செக் பண்ணிக்கலாம். பாருங்க i of metric of 0 of amount அப்படின்றதுனால சோ நம்மளால அமௌண்ட்மே கெட் பண்ணிக்க முடியும். சோ நேம் கவுண்ட் அமௌண்ட் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ்மே நம்ம இங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் process என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம மேல கிரியேட் பண்ணி இருக்கிற அந்த எம்டி டிக்ஷனரிக்குள்ள இருக்கிற எம்டி லிஸ்ட் அந்த இதுக்குள்ள அப்பன் பண்றதுதான். சோ columns 4 அப்படிን இருக்கு. நம்ம அங்க போய்ட்டு columns 3 க்கு பதிலா columns 4 அப்படின்றதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl V அதாவது columns 4 அப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். Ctrl V and again Ctrl V கொடுத்துட்டு இப்போ நான் அந்த ஃபைலை ரன் பண்றேன். சாரி இந்த செல்லை நான் ரன் பண்றேன். இந்த செல் வந்து நமக்கு இங்க ரன் ஆயிடுச்சு. சோ இந்த columns 4 அப்படின்றதை நான் காப்பி பண்ணிட்டு கீழ போயிட்டு ஒரு புது செல் உருவாக்கிட்டு நான் பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்றேன். பாருங்க இங்க பாருங்க நமக்கு இங்க டேட்டாஸ் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் என்னென்ன டேட்டாஸ் கிடைச்சிருக்கு அப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்றதை கிளிக் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்க ஸ்டேட் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அண்ட் இயர் அப்படின்றதுமே நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் குவார்ட்டர்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்தந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ்க்கு உண்டான டிஸ்ட்ரிக்ட்ஸும் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. அண்ட் அகைன் கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா கவுண்ட் கிடைச்சிருக்கு. And finally இந்த amount என்ன amount அப்படின்றதுமே நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. சோ இது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமா நம்ம இங்க கன்வர்ட் பண்ணனும். சோ மேலே போய்ட்டு கர்சர் இங்க வச்சிட்டு ஒன் டைம் நான் என்டர் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல map_insurance insurance pd.dataframe of அந்த columns 4 அப்படின்றதை நான் அங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிறது மூலமா இதுக்குள்ள இருக்க டேட்டாஸ் எல்லாமேவும் ஒரு டேட்டா ஃப்ரேமா நமக்கு இங்க கன்வர்ட் ஆகும். சோ இந்த செல்லை நான் அகைன் ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு இந்த மேப் இன்சூரன்ஸ் அப்படின்றதை நான் காப்பி பண்ணிட்டு கீழ போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்றேன். பாருங்க நமக்கு இங்க அந்த ஃபைல்ஸ்ல இருக்கிற எல்லா டேட்டாஸ்மேவும் ஒரு டேட்டா ஃப்ரேமா நமக்கு இங்க கிடைச்சிருச்சு. எவ்வளவு டேட்டாஸ் கிடைச்சிருக்கு அப்படினு பாருங்க. ஒரு 10101 ரோஸ் கிடைச்சிருக்கு. அதாவது அவ்வளோ டேட்டாஸ் வந்து நம்ம இங்கே கெட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு கீழே இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதையுமே நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிடலாம். மேப் டிரான்சாக்ஷன் அப்படின்றதுக்கு path 3 அப்படின்னு இருக்குது. இதுக்கு நம்ம path 4 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணி path 5 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். காரணம் நம்ம மேலேயே path 4 அப்படின்னு போட்டுட்டோம். இங்கே path 5 போட்டிருக்கோம் அப்படின்றதுனால இங்கே பாருங்கள் நியூ ஃபோல்டர் அப்படின்னு இருக்குது. நான் அங்கே நியூ ஃபோல்டர் 1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ நியூ ஃபோல்டர் 1 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். path 5 அப்படின் இருக்கு. சோ அத நான் காப்பி பண்ணிட்டு நான் path 5 அப்படி நான் போட்டுக்கிறேன். இங்க columns 3 அப்படின் இருக்கு. நான் இந்த இடத்துல columns 5 அப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்க பாருங்க மேப் டிரான்சாக்ஷன் லிஸ்ட் இதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. அண்ட் அகைன் இங்க பாருங்க path 3 அப்படின் இருக்கு. நான் இந்த இடத்துல path 5 அப்படி நான் மாத்திக்கிறேன். அண்ட் அகைன் நான் கீழ போய்ட்டு C அப்படின் இருக்கு. ABCDE அப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து 5th ஃபைல். சோ E அப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலயே நான் இங்க E அப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்க columns 3 அப்படின் இருக்கு. சோ எல்லா இடத்துலயேவும் நான் இந்த இடத்துல columns 5 அப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். and finally நாங்க columns 5 அப்படி நான் change பண்ணிக்கிறேன். columns 5 அப்படி நான் change பண்ணிட்டு இந்த இடத்துல columns 3 க்கு பதிலா columns 5 அப்படி நான் change பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த செல்ல ரன் பண்றேன். இங்க பாருங்க நமக்கு இப்போ அந்த செல் ரன் ஆயிடுச்சு. சோ அந்த செல் ரன் ஆனதுக்கு அப்புறம் நான் கீழ இருக்கிற அதே அந்த வேரியபிளை நான் கீழ ரன் பண்ணி கட்டறேன். யா இந்த வேரியபிளுமே நமக்கு ரன் ஆயிடுச்சு. அதாவது அந்த கோட் மேவும் எவ்வளவு டேட்டாஸ் கிடைச்சிருக்கு அப்படினு பாருங்க. ஒரு 16000 டேட்டாஸ் வந்து நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. அகைன் கீழ போய்ட்டு மேப் யூசருக்கு உண்டான டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அதாவது டீடைல்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடலாம். path 5 க்கு அப்புறம் path 6 அப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். and இந்த இடத்துலயே நாங்க path 6 அப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நாங்க நியூ ஃபோல்டர் 1 அப்படி நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன் என்னோட ஃபோல்டர். சோ இத வந்து நான் நியூ ஃபோல்டர் 1 அப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களோட பாத் என்னவோ அந்த பாத் மட்டும் நீங்க காப்பி பண்ணி போட்டீங்கனாலே உங்களால ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த இடத்துல column 6 அப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். and இங்க பாருங்க path 4 அப்படிን இருக்கு. சோ இந்த இடத்துல path 6 அப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அகைன் நான் கீழ போய்ட்டு வேற என்ன டீடைல்ஸ் சேஞ்ச் பண்றேன் அப்படிን பாருங்க. f அப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். and அகைன் கீழ போய்ட்டு இங்கேயுமே நான் f அப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். and இந்த இடத்துல columns 4 அப்படிን இருக்கு. சோ இந்த இடத்துல column 6 அப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இத நான் காப்பி பண்ணிட்டு எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். and இங்க டேட்டா ஃப்ரேமா கன்வர்ட் பண்ற இடத்துல columns 4 அப்படின் இருக்கு. சோ இதிலயே நான் columns 6 அப்படி நான் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் இந்த செல்ல நான் ரன் பண்றேன். இங்க பாருங்க நமக்கு இந்த செல் ரன் ஆயிடுச்சு. and இதுக்கு கீழ வந்து அதே வேரியபிளை தூக்கி நான் இங்க போட்டுர்க்கேன். சோ இந்த செல்லையுமே நான் ரன் பண்ணி காட்றேன். பாருங்க ரன் பண்ணதே எனக்கு இங்க ரன் ஆயிடுச்சு. ஒரு டேட்டா ஃப்ரேமா கன்வர்ட் ஆயிருச்சு. எவ்வளவு டேட்டாஸ் கிடைச்சிருக்கு அப்படினு பார்க்கலாம். 16836 ரோஸ் கிடைச்சிருக்கு. and previously எவ்வளவு டேட்டாஸ் கிடைச்சிருக்கு அப்படினு பார்த்தீனா 16832 கிடைச்சிருக்கு. சோ ரெண்டுமே வேற டேட்டாஸ் தான். நோ ப்ராப்ளம். இந்த வீடியோல சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நம்பறேன். இந்த வீடியோல சொன்ன டீடைல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சது அப்படினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சப்போஸ் புரியல அப்படினா என்ன புரியல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. and என்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரதுக்கு டைம் ஆச்சு அப்படினா நீங்க டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் அட்டெண்ட் பண்ணிக்கிறது மூலமா உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிற முடியும். and இந்த வீடியோஸ் வந்து உங்களோட फ्रेंड्स ஆர் கூட படிக்கிற பசங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படினா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். and நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணிக்கிறது மூலமா நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துடும். நீங்க பண்ற ப்ராஜெக்ட் வந்து தெளிவாவும் and சீக்கிரமாவும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. and really thank you for watching. take care, bye.